श्लोका नंबर 68 तस्माद्यस्य महाबाहो निगृहीतानि सर्वशः इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यः तस्य प्रज्ञा प्रतिष्ठिता। स्थित प्रज्ञा साधनानी வந்து இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூட் ஆகிறது. இப்போ சென்ஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால இங்கேயும் அதை பற்றி தான் பேசுகிறார். எஸ்ய இந்திரியாணி நிகிருஹீதானி. இப்போ யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காளோ, எதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கா, இந்திரியார்த்தேபியகா, இந்திரிய அர்த்தேபியகா, இந்திரிய அர்த்தேபியகா அப்படின்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம், இந்திரிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பேசினோம்னா, கிருஷ்ணர் எந்த இடத்துலையுமே வந்து நீ சென்ஸ் ஆர்கன்ஸை சப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. சப்ரெஷன் டிஃப்ரெண்ட்டு, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட். சப்ரெஷன்னா மொத்தத்துக்குமே அதை இன்னுமே பண்ண விடாமல் அடக்கி வைக்கிறதுக்கு பேர் சப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ வந்து ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆறை வந்து அப்படியே அது காட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே ஓட விடலாமா அப்படின்னா, அது ஓடித்து அப்படின்னு சொன்னால் அப்படியே ஓடித்துன்னா மொத்தத்துக்கும் தண்ணி வந்து வேஸ்டாக போயிடும். சரி, வந்து அதை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண நினைக்கலாமா அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும் அதை அப்படின்னா, டேம் கட்டி அந்த ஆற்றை வந்து சேனலைஸ் பண்ணலாம். அப்போ அந்த வாட்டரும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நாம் வந்து மனசையும் இந்திரியங்களையும் வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணாமல், அவர் சப்ரெஸ் பண்ணாமல் அதை ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ். சேனலைஸ் பண்ணுறது தான் இங்கே கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சொல்கிறார். இப்போ நான் பண்ணுற ஆக்டிவிட்டி கரெக்டாக இல்லையா அப்படின்னு நாமளே ஒரு செகண்ட் ஜஸ்ட்டு யோசித்தோன்னா கூட நம்மளால் வந்து நம்மளுடைய இந்திரியங்களை ரெகுலேட் பண்ணிட முடியும். ஜஸ்ட் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கணும், இப்போ இந்த தாட் எனக்கு வருதே, இந்த தாட் எனக்கு ஓகேவா நாட் ஓகேவா, இதை வந்து நான் என்டர்டெயின் பண்ணலாமா கூடாதா, இப்போ என்டர்டெயின் பண்ணுறதுனால ஏதாவது நல்லது நடக்க போகிறதா, இல்லைனா என்னுடைய மனசு தான் பாதிக்கப்பட போகிறதா, இப்படியெல்லாம் கேட்டு நாம் வந்து நம்மளுடைய மனசை ரெகுலேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை நாம் வந்து டேப் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ நிக்ரகம் அப்படின்னு சொன்னால் சேனலைசேஷன், டைரக்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு சின்ன வயசில் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படிலாம் சொல்லுவாளே, பார்த்தா டக்குன்னு அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கிரகிச்சுக்கிற சக்தியெலாம் இருக்குது. இப்போ இப்போ போயிடுதான் அப்படின்னா இப்போ போல நாம் வந்து அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம். அந்த விஷயங்களையெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணாமல், சேனலைஸ் பண்ணாமல் நாம் வந்து டோட்டலாக மறந்து போயிட்டதுனால இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம மறுபடியும் அதெல்லாம் எடுத்துட்டு சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து லைஃப்பில் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ யார் வந்து அந்த மாதிரி தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை ரெகுலேட் பண்ணி இருக்காளோ அவளுக்கு தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, நாலெட்ஜை அப்போ தான் ரிசீவ் பண்ண முடியும். ரிசீவ் பண்ணுறதுன்னா நாலெட்ஜ் அப்போ தான் உள்வாங்கவே முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.